எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு, என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கோங்க. பிடிசி யூஎஸ்டி சார்ட் லோட் பண்ணியிருக்கேன், டேட் எம்பி வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19,200 இருக்குதுங்க, ஓகேங்களா. ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தோன்னா நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஹை கொடுத்து, அதாவது முந்தைய நேற்று ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,672 போயிருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 19,550 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் நேற்று கேண்டல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்திருக்கு, அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட 19,700 வரைக்கும் போயிட்டு அப்படியே லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,100 வந்து இன்றைக்கி காலையில் தாங்க வந்தது மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, அதாவது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19,331 வரைக்கும் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நேற்று நம்மளுக்கு நல்லாவே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஒபே பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ்க்கான ஏரியாவாக இருக்கிறதுனால, ஸோ ப்ரைஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே போனவுடனே உடனே வந்து ப்ரைஸை கீழே தள்ளிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே தள்ளினவங்க நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையருக்கான ஏரியா, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணவுடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ப்ரைஸு, ஓகேங்களா. ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து என்கல்ஃபிங் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு டச்சு செகண்ட் டச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 4 hourல பார்த்தா தெளிவாக தெரியும் இன்னும் உங்களுக்கு. ஸோ 4 hourல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து நல்லா ஷூட் அவுட் ஆகிட்டு அழகாக வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இவங்க கிளாஸ் முடித்தவங்களுக்கு தெரியும் இது என்ன பேட்டர்ன்றது தெரியும், ஓகேங்களா. ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு அப்படியே இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இது என்ன போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இது இந்த பேட்டர்ன் வந்து மேபி நம்மளுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப்பஸ்ட்டு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு 20,500 வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 20,000லேருந்து 20,500. ஏன் அந்த ரேஞ்ச் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகினிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 touch தான் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் இது மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3rd touch இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இங்கேருந்து போகிற ப்ரைஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே போகிற ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மேபி இந்த வீக்குக்குள்ளே, அதாவது இந்த வீக் கேண்டல் க்ளோஸிங்கே நம்மளுக்கு 20,000 அபோவ் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு போன வேகம் கூட நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லோவை கட்டானாலும் ஒரு விக்கு மட்டும் வெஸ்ட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா ஷுவர் ஷார்ட்டாக மேலே போயிடுங்க, ஓகேங்களா. ஒருவேளை கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் இந்த வட்டி இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போவோங்க,
ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைனை உடச்சிதுன்னா ஷுவர் ஷார்ட்டாக நம்மளுக்கு 20,000லேருந்து 20,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகினுக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுதான் ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ். இந்த ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இந்த 20,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் ஃபாஸ்ட்டான முறையில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது, அதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து மேபி ஒரு சின்னதாக புல் பேக் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம், அதாவது 20,500லேருந்து 22,500 வரைக்கும் பயங்கரமான கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு இங்கேருந்து 20,500 வரைக்கும் போகும்போதே என்ன ஸ்பீடில் போயிருக்கு ப்ளஸ் எப்படி அங்கே போய் சேர்ந்துருக்குன்றது அந்த கேண்டல் ஃபார்மேஷனை வச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, மேபி நம்மளுக்கு 20,500 பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற பட்சத்தில் 20,500லேருந்து 22,500 வரைக்கும் பயங்கரமான கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லாவே கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 22,500 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது தாங்க ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற 19,200லேருந்து இதுக்கப்புறம் கீழே போனால் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ 19,100லேருந்து 18,900 ஓகேங்களா, நான் சொல்கிறது மேக்ஸிமம் 19,100லேருந்து 18,100 வரைக்கும் 18,900 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸோ இந்த ஏரியா வந்து பையருக்கான ஏரியா ஓகேங்களா. இந்த ஏரியா வந்து பையருக்கான ஏரியா, பர்ஃபெக்டாக ஒரு சூப்பரான விக் வச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் இந்த ஏரியா வந்து பையருக்கான ஏரியா. இந்த இடத்துலலாம் வந்துன்னா தூக்கி சிவட்டி வச்சிருவோம் மேலே மார்க்கெட்டு ஓகேங்களா. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை வந்து இது பண்ண முடியாது. இது மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் ஓகேங்களா. ரைட் ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கோல்டு பார்த்துடலாங்க. ஸோ கோல்டு வந்து நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா டவுன் ட்ரெண்டுங்க. ஸோ இது பாருங்கள், இதுதாங்க தெளிவாக நடந்திருக்கு, பர்ஃபெக்டாக பாருங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட கோல்டு எங்கே சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா 18,900 நம்ம சொல்லிட்டோம். கோல்டு வந்து டவுன் ட்ரெண்டு, மேலே டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு, மந்த்லியில் டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பான முறையில் இந்த நெக்லைனை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக பாருங்கள், 60,680 இந்த நெக்லைனை உடச்சிட்டு கோல்டு வந்து இப்போ கரண்ட்டாக கீழே வந்துன்னு இருக்குது. ஸோ இது கீழே வர்றது எது வைக்க வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1600ங்க. ஸோ 1600 தொட்டுச்சிங்களா? ஸோ 1600 கிட்டத்தட்ட தொட்டிருக்குங்க. ஸோ எவ்வளோ லோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1614 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1600 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த லோவையும் கட் ஆகிட்டு இன்னும் கூட மார்க்கெட் கீழே போகுதுன்னா, ஸோ அடுத்ததாக எது வைக்க வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ 1600 கட்டாய் கீழே வர பட்சத்தில் 1500 வரைக்குமே நம்மளுக்கு கோல்டுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. நான் இதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன். என்னன்னா 1890 $80 இருக்குமோ சொன்னேன், கோல்டு நம்மளுக்கு கீழே இதில் யூஓகே இந்த கோல்டு யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கீழே ஃபால் ஆகும், ஆனால் நம்ம INR-ல ஃபால் ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா INR-ல பெரிய லெவல், கோல்டு INR-ல வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆகலை ஓகேங்களா. கோல்டு INR-ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் இமீடியட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி ஒரு 500-1000 ரூபாய் வேணால் குறைஞ்சிருக்கலாமே, ஒரே ரொம்ப பெரிய ஃபால் நடந்திருக்காது கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் INR-ல. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன் INR வந்து INR யூஎஸ்டி INR வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும் சொன்னேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி INR எவ்வளோ தூள் மேலே ஏறிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சிங்க ஓகேங்களா.
ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 ருபீஸ் தான் காட்டுது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து வேற டேட்டாவில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 ருபீஸுக்கு போயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு USD/INR வந்து 82 ருபீஸ் போயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து INR-ல இம்பேக்ட் இருக்காது. ஆனால் USD-ல பார்த்தீங்கன்னா சம ட்ராப்பு, அது இன்னும் கூட ட்ராப் ஆகுது கூட சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கோல்டு USD பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்மளுக்கு கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $1,500 வரைக்குமே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து போன வாட்டி வந்து DXY அனாலிசிஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ DXY அனாலிசிஸ் பண்ணோம். இந்த DXY-ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் நல்லாவே வந்து போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே இந்த லைனை வரைஞ்சது தான். ஸோ முந்தைய நேற்று வீடியோலேயே நான் லைனை வரைஞ்சது தான். இந்த லைனில் என்ன வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ $110 இந்த $110 கீழே கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் DXY ரெடி டு ஃபால். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு இந்த லோவை கட் ஆகாமல், ஓகேங்களா, ஸோ இந்த லோவை கட் ஆகாமல் இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே இப்படி கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா கூட, ஸோ மேலே கொஞ்சம் தூரம் தான் போவோம். ஸோ அது எது வைக்க போகன்றது நம்ம வந்து இதுக்கு ஒரு இதுக்கப்புறம் அடுத்த லெவல் அது போகணும், போயிட்ட பிறகு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வைக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே ஃபால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. ஸோ 110 தொட்ட ஒன்று உடச்ச உடனே கீழே ஃபால் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக்காக மேலே வரும். ஓகேங்களா? மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால், பெரிய ஃபாலே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா DXY வந்து இப்போதைக்கு என்னன்னா வீக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? DXY வந்து நம்மளுக்கு வீக்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த லோவை உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இது வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து ஹையாக இருக்கிறதுக்கான அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இது மேலே போனால் கூட ஒரு லோவரை ஃபார்மேஷனில் நடந்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபால் ஆக ஆரம்பிச்சுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணும், PTC ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா DXY வந்து கொஞ்சம் இப்போ வீக்காக தான் இருக்குது. மேபி அது வந்து இன்னும் கிளியர் கட்டாக வந்து கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இந்த 110 வந்து பிரேக் அவுட் ஆகணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிபா. ஓகேங்களா? ஸோ ஷிபாவை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 900 கீழே வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 960 கிட்டே இருந்தது. ஓகேங்களா? அப்போ வந்து நண்பர் ஒருத்தர், நம்மளோட கோர்ஸ் முடித்த நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சார், 960 கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஸோ அதை பார்த்தா நான் வந்து அப்போ வந்து மார்க்கெட்டை கூட பெரிய லெவலில் ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த 1000 கீழே வர மொச்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கூட நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ BTC கொஞ்சம் லைட்டாக திரும்புகிற பட்சத்தில் இதில் நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு $100 ஷிபாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா $30 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஷிபாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நான் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலை, ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொல்லலை. ஷிபாக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் $100 வச்சிங்கன்னா அதில் 30% வந்து இப்போவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வீக்லியில் 550 கீழே போயிடுச்சுன்னா, ஓகேங்களா, வீக்லியில் 550 கீழே போயிடுச்சுன்னா, ஸோ 550 கீழே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஷிபா ரொம்ப கஷ்டம், தேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த 1000-1005 வந்து இப்போ 1000 வந்து நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து வாங்கிடுவேங்க. ஓகேங்களா? ஸோ நான் வாங்கிட போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, பட் ஆனால் நான் வாங்க போகிறேன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட நீங்கள் வாங்குறதோ இல்லையோ அது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு ஓகே நீங்கள் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சஜஷன் தான் கொடுக்க முடியும். டிசிஷன் லாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BTC-யை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகணுங்க. மேலே 20,500 போகணும். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை இவர் உடைக்கணும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை இவர் உடைச்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி ப்ரைஸ் இந்த 20,500 போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியா நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோல சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம் இல்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.